சிவன் நம்முடைய சைவம் சொல்லுகிறது, உலகெலாம் என்று வார்த்தை எடுத்து கொடுத்தான், உலகெலாம் என்று வார்த்தை எடுத்து கொடுத்தான். அசரீரி ஒழித்தது என்கிறார்கள் சில பேர். இதை பேசுகிற பொழுது எப்படி நினைப்பார்கள் என்றால், நாங்கள் சமயத்தை பல விஷயங்களை புரிந்து கொள்வதில்லை. அசரீரி ஒழித்தது என்றால் ஏதோ மைக் போட்டு சத்தம் போட்டது மாதிரி திடீரென்று உலகெலாம் என்று எல்லாருக்கும் கேட்டதா என்றால், என்னுடைய அபிப்பிராயம் அப்படி கேட்டிருக்காது. சேக்கலாருக்கு மட்டும், அவர் செவிக்கு மட்டும் உலகெலாம் என்ற வார்த்தை கேட்டது. அந்த வார்த்தைக்குள்ளேயே பெரிய புராணம் அடங்கிவிட்டது. பாருங்கள், இங்கே பாருங்கள், நம்முடைய சமயத்திலே அத்தனையும் சொற்பிரபஞ்சம் பொருட்பிரபஞ்சம் என்று ரெண்டாக பிரிந்து கிடக்கிறது. இந்த சொற்பிரபஞ்சத்தினுடைய மூலமே பிரணவன்தான், பிரணவன்தான், ஓங்காரம்தான். இறைவன் எடுத்து கொடுத்த வார்த்தை இருக்கிறதே உலகெலாம் என்று, அந்த வார்த்தையே ஓங்காரம்தான். பிரணவம் மூன்று எழுத்துக்களாலே ஆனது. நான் ரொம்ப சிரமப்படுத்தவில்லை, சித்தாந்தம் சொல்லி உங்களை சிரமப்படுத்தவில்லை, சும்மா மேலோட்டமாக சொல்லுகிறேன். ஆ உ உம் இந்த மூன்றையும், மூன்று எழுத்துக்களினுடைய கூட்டுத்தான் ஓம். ஆ உ உம் ஆ உ உம் இதை ரொம்ப வேகமாக சொன்னீர்களானால் ஓம் என்று ஒலிக்கும். ஆ உ உம் அது என்ன? ஆ உ உம் என்றால் வாயை திறக்க பிறக்கிற ஓசை ஆ, வாயை திறந்தால் வருகிற ஓசை ஆ. அந்த ஓசை நெடுக வைத்திருந்தால் வாய் வலிக்கும். அப்போ அதை நிரந்தரமாக அந்த ஓசை கொஞ்ச நேரம் நிற்க வேணுமானால் வாயை குவிக்க வேணும், ஊ. கொஞ்ச நேரம் நிலைக்க செய்வதானால் ஊ. பிறகு இனி முடிப்போம் என்று கேட்டால் வாயை மூட வேண்டும், உம். ஆ தொடக்கம், ஊ நிலைத்தல், இம் முடிவு. இந்த உலகத்தினுடைய தொடக்கம் நிலைத்தல் முடிவு இது மூன்றையும் உட்படுத்தியது தான் ஓம் என்கின்ற பிரணவம். இதை புரிந்து கொள்ளுங்கள். சேக்கலாருக்கு கடவுள் எப்படி வார்த்தை எடுத்து, நான் கடவுள் வார்த்தை தான் என்பதற்கு நான் நிரூபணம் சொல்லுகிறேன். சேக்கலாருக்கு என்ன எடுத்து கொடுத்தார்? உலகெலாம் என்று எடுத்து கொடுத்தார். இங்கே பாருங்கள், இந்த ஆ உ உம் என்று மூன்று எழுத்து சொன்னேனே, பெரும்பான்மையான புலவர்கள் தங்களுடைய காவியத்தை ஊனாவில் தான் தொடங்கி இருக்கிறார்கள். ஏன்? ஆனா பிறப்பு, ஊனா நிலைப்பு, இம்மன்னா முடிவு. ஒரு காவியம் படைத்து அது நிலைக்க வேண்டுமானால் அதனாலே அதை உகரத்திலே தொடங்க வேண்டும் என்று நம் பெரியவர்கள் நம்பினார்கள். அதனால்தான் கடிதங்கள் எழுதுகிற பொழுது கூட ஊனா போட்டு கடிதம் எழுதுகிற முறை அப்போது இருந்தது. இப்போ எல்லாம் கிண்டல் பண்ணேன், என்னையா சும்மா ஊனா போட்டால் எல்லாம் வந்துடுமா என்கிறான். சில விஷயங்கள் நிரூபிக்க முடியாது, அனுபவத்திலே தான் அறந்து கொள்ள முடியும். ஊனா என்பது நிலைப்பு, அதனால்தான் உலகம் யாவையும் என்று கம்பர் தொடங்கினார், உலகெல்லாம் என்று சேக்கலார் தொடங்கினார், உலகம் உவப்பை என்று நக்கீரர் தொடங்கினார். ஊனால் தொடங்கின எல்லாம் நிலைச்சுது. பெரிய புராணம் நிலைக்க வேணும் என்று சிவபெருமான் நினைச்சு ஊனா முதல் வரக்கூடிய வகையிலே அந்த எழுத்தை தொடங்கி விடுறார். ஊனாவை தொடங்கி விடுகிறார். உலகம்